புதுச்சேரியில் திமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் சிவகுமார். புதுவை சட்டசபை சபாநாயகராகவும் சிவகுமார் பணியாற்றினார். கடந்த ஆண்டு ரெங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்த நிலையில் சுயேட்சை எம்எல்ஏவாக இருந்த சிவகுமார் ஆதரவு தந்தார். பின்னர் ஜெயலலிதாவை சந்தித்து சிவகுமார் அதிமுகவில் இணைந்தார். காரைக்காலுக்குட்பட்ட நீராவி என்ற இடத்தில் இன்று தாம் கட்டி வரும் திருமண மண்டபத்தின் கட்டுமான பணிகளை பார்க்கச் சென்றார். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திடீரென சிவகுமார் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். இதில் நிலை குலைந்த சிவகுமாரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவத்தால் புதுவையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.